நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இப்போ எங்க வைஸ் பிரசிடென்ட் பேசுவாங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு எங்களுடைய வணக்கம். இந்த சந்தை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய காம்படிஷன் பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தாக்க பள்ளிக்கூட மாதிரியே இருக்குது. பிள்ளைகள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எங்களுடைய புதிய முயற்சி, முதல் முயற்சி, கன்னி முயற்சி. இது வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாரோடைய ஒத்துழைப்பாலையும் நடக்குது. இது ஒரு ஆள் முடிஞ்சால் செய்ய முடியாது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே வளம்புரியில் ஒரு சந்தையை நடத்த வேண்டும் என்று ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரை எங்களுக்கு வந்து பெரும் உதவியாக இருந்தவர் ஆர்கிடெக்ட் திரு பெரியண்ணன் அவர்கள். அதாவது அவங்க எங்களுக்கு வந்து நிறைய ஸ்டால் புக் பண்ணி கொடுத்து நிறைய யோசனை எல்லாம் சொல்லி, மெயினாக சொல்லணும்னா நாங்கள் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே சேர்ந்ததுக்கு வந்து விளம்பரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த விளம்பரத்தை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி அதுக்கான தகுந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொடுத்தவர் திரு பெரியன் அவர்கள். இந்த கிராண்ட் சக்ஸஸ்க்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நாங்கள் எங்களது வளம்புரி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக திரு பெரியன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வலையப்பட்டியில் ஒரு வளம்புரி சந்தை என்ற சிறப்பான இந்த கண்காட்சிக்கு மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்திலிருந்து எங்கள் அனைவரையும் அழைத்தமைக்கு முதலில் சிறந்த பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் பெருமைமிகு உறுப்பினர் திருமதி லக்ஷ்மியாச்சி அவர்களை கண்காட்சியை திறந்து வைக்க அழைத்தமைக்கும், திருமதி சேதுக்கரசி ஆச்சி அவர்களையும் எங்கள் தலைவி மணிமேகலை ஆச்சி அவர்களையும் விளக்கேற்றுவதற்கு அழைத்தமைக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து ஊர் நகரத்தார் மகளிர் சங்கமும் கலந்து கொண்டு ஒரு முன் உதாரணமாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தியமைக்கு சிறந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக வலையப்பட்டி மகளிர் சங்கத்தினருக்கு மரியாதையை செய்து கொள்கிறோம். போற்றுவோம் நமச்சிவாயம். வளம்புரி சந்தைக்கு வந்திருங்கவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். சென்னையில், திருச்சியில், தஞ்சாவூரில் நிறைய ஊரில் செட்டிநாட்டு ஆளுங்க வந்து சந்தை போடுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வலையப்பட்டியில் வலையப்பட்டி ஆளுங்க வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் போட்டிருக்கோம். அதை வந்து சிறப்பித்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. இப்பொழுது நாம் வலையப்பட்டியில் இருக்கிறோம். வலம்புரியில் ஒரு சந்தை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வானது இங்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு கடையாக அந்த கடையினுடைய சிறப்பியல்புகளை பற்றி பார்ப்போம், வாருங்கள். இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வந்து இப்போ ஐஸ்வர்யா சில்க்ஸ் அவங்களுடைய ஸ்டாலில் இருக்கிறோம். ஐஸ்வர்யா சில்க்ஸ் அவங்க உரிமையாளர் ஆச்சிருக்காங்க. என்ன மாதிரி சிறப்பம்சத்தோடு இங்கே கடை வச்சுருக்காங்கிறத பற்றி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேயரோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆச்சி, வணக்கம். வணக்கம். பிஎல்ஏ அலைமையில் ஆச்சு வந்து என்னை முதல்ல ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணாங்க. நீங்கள் எங்கள் சந்தையில் ஸ்டால் போடுறீங்களா, ரொம்ப சந்தோஷமாக. நான் தான் முதல் ஆள் பதிவு பண்ணதுக்கு. ஏன்னா எத்தனையோ ஊரில் ஸ்டால் போடுறோம், நம்ம மக்களுக்கு இதுவரையிலும் கேட்டர் பண்ணதில்லை. நம்ம மக்களுக்கு நல்ல சிறந்த முறையில் கேட்டர் பண்ணி இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எல்லாரையும் ஒரு சேர பாக்குறது. என்னன்னா வெளியில இருக்க விட என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களா, அதாவது அஃபோர்டபுளா எல்லாரும் வாங்குற மாதிரியான பொருட்கள் உங்ககிட்ட இருக்கா? சொசைட்டி பட்டு வந்து ரொம்ப சுத்தமான ஜருகையோட நல்ல நீள் அகலத்தோட இருக்கும், அது ஸ்பெஷாலிட்டி. மற்ற புடவையெல்லாம் சாதாரண மில் புடவையெல்லாம் ரெண்டு கொண்டு இலவசம் கொடுக்குறோம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, லெகின்ஸு, துப்பட்டா எல்லாமே ரெண்டு கொண்டு இலவசம். அது நம்ம மக்களுக்காக கொடுக்குற சலுகை. இப்போ வந்து ஆச்சு, நீங்கள் சில்க் சாரீஸில் வந்து மினிமம் ப்ரைஸ் என்ன, மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன? மினிமம் இங்கே நீங்கள் டிஸ்பிளே பண்ணி இங்கே மினிமம் 1000லேருந்து ஆரம்பித்து ஒரு 30,000 வரலும் இருக்குது. வேறு என்ன ஆச்சு, புதுசான ஐட்டம் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்களா?
புதுசான ஐட்டம் செம்மி டசர் சில்க்னு சொல்லி அதான் நம்ம வலையப்பட்டி நகரத்தார் சங்கத்துக்கு நாங்கள் தான் யூனிஃபார்மாக போட்டு கொடுத்துருக்கோம். அது நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வீவ் பண்ணி கொடுத்ததா? இல்லை இல்லை, வீவிங்லாம் நான் எடுத்துக்கல. நான் மேனுஃபேக்சரிங் போனால் இதை விட்டுறணும். ரீட்டைலில் நான் ரீட்டைல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இந்த சேலை தான் யூனிஃபார்மாக போட்டு கொடுத்துருக்கோம். இது ஆமாம் வலையப்பட்டி, ஆமாம் வலையப்பட்டி நகரத்தார் சங்கத்துக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இது அமோக வரவேற்பை பெற்றிருக்கு. நிறைய சங்க தலைவிகள் வந்து எங்களை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் கலர்ல வந்து எத்தனை புடவை கேட்டாலும் நீங்க ஆர்டர் பண்ணி பண்ணி கொடுப்பீங்களா? 2000 புடவை கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே, வேற என்ன ஆச்சு? வேற டிசைன்ஸ் ஏதாவது கேட்டீங்க? இந்த சேலையெல்லாம் சாதாரண ஷிஃபான் சேலை தான், ஆனால் இது வந்து 125 ரூபாயில் நம்ம மக்களுக்காக ரொம்ப சீப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காட்டன் சேலை, அப்புறம் காட்டன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி செமி காட்டன் சேலையெல்லாம் வந்து 600 ரூபா 500 ரூபாயில் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கலாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே அமைஞ்சு போகுது சேலை. மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா நாங்கள் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்கணும். அதனால தான் இந்த சலுகைகளை இங்கே நம்ம நகரத்தாருக்காக அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கம் அவங்களுடைய ஸ்டாலில் இருக்கோம். இந்த ஸ்டாலில் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தை சேர்ந்த உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க. என் பேர் சிவகாமி செல்லப்பன், முன்னாள் மகளிர் சங்க தலைவி. ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. உங்களுடைய என்ன ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி சிம்பிளாக சொல்லுங்கள். இங்கே வந்து நம்ம ஆத்தங்குடி கூடைகள், பேக்ஸு, அதாவது பில்லோஸு, அதாவது சின்ன சின்ன காரில் வைக்கிற பொம்மைகள், ஸ்வீட்ஸு, காரம் எல்லாமே வந்து இங்கே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்லை, வெளியில் வாங்கி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ஆத்தங்குடி கூடைன்னு சொன்னீங்களா ஆச்சு, அதை காட்டுங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத காட்டுங்க, சொல்லுங்கள். இதை வந்து மூணு கூடை ஒன்றுக்குள்ளே ஒன்றா மூடி போட்டு உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போக, சாப்பாடெலாம் வச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க லஞ்ச் பேக்குக்கு, வெளியூர் போகிறவங்க தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்குது சார். எல்லாருக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ எத்தனை தொழில் முனைவர்கள் சேர்ந்து இந்த ஸ்டாலை மெயின்டைன் பண்ணுறீங்க? இந்த மகளிர் சங்கத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சி எடுத்துருங்க. ஓகே, உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ். இப்போ வந்து தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இப்போ ஆட்சி வந்து எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. நான் ராஜேஸ்வரி பழனியப்பன், தஞ்சாவூர் மகளிர் சங்கத்தோட முன்னாள் தலைவி. எங்கள் மகளிர் சங்கம் எல்லா உறுப்பினர்களும் ரொம்ப ஒற்றுமையாக சேர்ந்து இந்த கடையை நாங்கள் போட்டிருக்கோம். நிறைய பொருட்கள் இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பெங்களூர்லேருந்து கொண்டு வந்த, அது எங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் உறுப்பினர் ஒருத்தங்க கொண்டு வந்தது. அங்கேருந்து பல்கில் கொண்டு வந்து இங்கே எல்லாருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரொடக்ஷன், இந்த ஸ்வீட் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இட் இஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் ஒரு சேல்ஸ். தேங்க்யூ. எங்கள் தஞ்சாவூர் மகளிர் சங்கம் வந்து ஒரு முன்மாதிரி சங்கமாக இருக்கிறதுக்கு எங்கள் சாசன தலைவி திருமதி அலமேலு சிதம்பரம் ஆச்சு தான் காரணம். அவங்க எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து, அவ்வளோ அட்வைஸ் கொடுத்து, அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் ப்ளஸ் ஆர்கனைசிங் இருக்கிறதுனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்ய முடியுது. இப்போ ஆச்சு சில வார்த்தைகள் பேசுவாங்க. நான் வந்து இப்போ வலையப்பட்டி நகரத்தார் சங்கத்தின் மகளிர் சங்கத்தின் செயலாளர் இருக்கிறேன். நாங்கள் வந்து ரெண்டு சந்தை போட்டிருக்கோம் தஞ்சாவூர் நகர, நான் சாசன தலைவி தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தில். அந்த அனுபவம் தான் எங்களுக்கு இதை நடத்துறதுக்கு நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி மல்லிகாட்சியும் விசாலாட்சி ஆட்சியும் மெட்ராஸில் நிறைய இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ முதல் தடவையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நல்ல ஆதரவு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து ரெண்டு நாள் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஆச்சு, தேங்க்யூ. மகளிர் சங்கத்தில் வந்து இந்த ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா நடந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்ம அனைவருக்கும் அறிமுகமான நம்ம காசி முன்னாள் தலைவர் காசி அண்ணா, உலகம்பட்டி காசி அண்ணா படமோடு இருக்காங்க. இந்த சந்தைக்கு வந்ததை பற்றி அண்ணன் அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம நாட்டுக்கோட்டை நேரோட பகிர்ந்துக்காங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். முதல்ல நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அவங்களுடைய நிர்வாகத்திற்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தையானது வலையப்பட்டி மகளிர் அந்த நகரத்தார் அவங்க அமைப்பு வந்து சீரியம் சிறப்புமாக எடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே மோட்டிவேஷன் தான், அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ள முயற்சிகள். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் எதுவும் நடக்காது. செய்யணும், செயல்படணும். அடுத்தடுத்து யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இதில் ஈடுபட்டு இப்போ அவங்களே இருக்காங்களேன்னு நம்ம நினைக்காம புதுசாக வர்றவங்களும் இதில் ஈடுபட்டு பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு இது வந்து இந்த சந்தை வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ எல்லோரும் இதை பயன்படுத்திக்கணும். வாங்குறோமோ வாங்கலையோ முதல்ல இங்கே வரணும். எல்லோரும் கம்பல்சரியாக வந்து இங்கே இருக்கவங்களை ஊக்கப்படுத்தணும்.
அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய அந்த சந்தைகளில் ஸ்பான்சர்ஸ் வரும். ஸோ அதுக்காக வளையப்பட்டி நகரத்தார் மகளிர்கள் அந்த அணியையும் வளையப்பட்டி நகரத்தார்களையும் இதில் பங்கு பெற்ற அனைத்து அந்த கடை உரிமையாளர்களையும் ஸ்பான்சர்ஸ் அவங்களுடைய அந்த ஸ்பான்சர் அவங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இப்போ தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தோட ஸ்டாலில் இருக்கோம். இது வெளியே ஒரு ரெண்டு ஸ்டால் பார்த்தோம், இது ஒரு மூணாவது ஸ்டால் நினைக்கிறேன் இல்லையா, வெளியே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டாலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக. இந்த ஸ்டாலை பொறுத்தளவில் நிறைய நாங்கள் சில்ட்ரனோட நீட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராமங்களில் அதுங்க பார்த்துடாத திங்ஸ் எல்லாம் நிறையா ஆசைப்பட்டு வாங்குவாங்கன்னு நிறையா லன்ச் பேக்ஸு, பென்சில் பாக்ஸு, அப்புறம் ஸ்லைம் கிளே, அப்புறம் கிச்சன்ஸ், அப்புறம் பெரியவங்களுக்கான கிச்சன் செட்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு, செப்பல்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிச்சன் ஐட்டம்ஸும் கொஞ்சம் நிறையா கொண்டு வந்திருக்கோம். சில்ட்ரன் நீட்ஸ், ஆமாம், இந்த ஸ்டாலில் பொறுத்தளவில் சில்ட்ரன் நீட்ஸு, கீழே இருக்கிற ஸ்டாலில் வந்து நிறையா கூடைகள் அந்த மாதிரி. ஓகே, இப்போ வர்ற கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாம் குழந்தைங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வாங்குறாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு அது அவங்களோட அந்த என்தூசியசம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. ரொம்ப நல்ல பிரியமாக வாங்குறாங்க எல்லாருமே. இது வந்து எத்தனை பேர், அதாவது சங்கத்திலேருந்து போட்டிருக்கீங்களா, நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து? இல்லை, இது வந்து தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கம். நாங்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 400-500 மெம்பர்ஸ் இருக்கோம். அதில் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரு 150-200 பேர் கிட்ட. எல்லாரோட கூட்டு முயற்சி தான் இது. உங்களுடைய கூட்டு முயற்சி வெற்றியடையே நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ வந்து நம்ம வசந்தம் ஆர்ட்ஸ் அவங்களுடைய கடையில் இருக்கிறோம். என்ன மாதிரி ஆர்ட் டிஸ்பிளே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இப்போ எக்ஸ்பிளைன் சொல்லுவாங்க. ஆச்சு, வணக்கம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. நாங்கள் வசந்தம் ஆர்ட்ஸ்லேருந்து மீனாட்சி பேசிகிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்து வரேன். இப்போ வந்து நான் போர்ட்ரேட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். போர்ட்ரேட்ஸு ப்ளஸ் தஞ்சூர் பெயிண்டிங்கில் எல்லா டிசைன்ஸும் பண்ணுறேன். கோலம்ஸ், ஆத்தங்குடி டாய்லெட்ரி, எல்லா பெயிண்டிங் ரிகார்டிங் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏன்னா காண்டாக்ட் பண்ணலாம், ஆர்டர்ஸும் வந்துட்டுருக்கேன். நீங்கள் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ண பெயிண்டிங் சார்? தஞ்சூர் பெயிண்டிங் நான் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸஸும் எடுக்கிறேன். கிளாஸஸ்க்கும் எடுக்கிறா இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து கூட நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க? கண்டிப்பாக, ஆர்டர்ஸ்க்கு ஆர்டர்ஸ் வந்தாலும் செஞ்சு கொடுப்பேன் நான். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம கண்மணி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஸ்டாலில் இருக்கோம். இங்கே ஸ்டால் போட்டிருக்கவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆச்சு, வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து காரைக்குடியில் பெரியார் சிலை கிட்ட ஸ்டால் வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. சாஃப்ட் சில்க்கு, சில்க் காட்டனு, டசர் சாரீஸு, வாழைநாறு பட்டு, டிஷ்யூ சாரீஸ், எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஆர்டர்ஸ் நிறையா பண்ணி கொடுப்போம். படப்பு, கும்பாபிஷேகம், அதுக்கெலாம் இது வந்து இப்போ இங்கே ஸ்டால் போடுறது இப்போ மகளிர்களுக்கெலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது, நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. எங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்குது. சரி, இப்போ ஆச்சு, இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து மினிமம் உங்களுடைய ப்ராடக்ட் என்ன விலை, மேக்ஸிமம் என்ன விலை இங்கே? மினிமம் வந்து 490, மேக்ஸிமம் 1990. இங்கே வந்து இப்போ ஆச்சு அண்ணன் இருக்காங்க, அண்ணன் வந்து உங்களுக்கு எந்த அளவில் இந்த ஸ்டால்ஸில் இந்த லேடி என்டர்பிரனரை ஹெல்ப் பண்ணுறாங்கிறத பற்றி? அவங்க தான் எல்லாமே பார்ப்பாங்க, நான் தான் சப்போர்ட்டுக்கு இருப்பேன், அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுடைய தொழில் சிறப்பதற்காக நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியோட வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ நம்ம வந்து பிரார்த்தனாங்கிற ஸ்டாலில் இருக்கோம். இந்த மேக்ஸிமம் சுடிதார் மெட்டீரியல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி எங்கேருந்து வர்றாங்க என்னங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் பிரார்த்தனாங்க சுடிதார் மெட்டீரியல் டீல் பண்ணுறோம். கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே நாங்களே டிசைன் பண்ணுறது, இல்லை எங்கள் ஓன் டிசைன்ஸு, மார்க்கெட்டில் வேறு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காத டிசைன்ஸு, அப் டு டேட் ஃபேஷன் அட் ரீசனபிள் ப்ரைஸ். இப்போ வந்து இது எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ், இந்த மாதிரி இன்னொரு டிசைன் வேறு இடத்துல இருக்காது, நாங்களே பண்ணுறது டிசைன்ஸ் எல்லாம். இப்போ ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்தா பண்ணி கொடுப்பீங்க? பண்ணித்தரோம், கஸ்டமைஸ் பண்ணுறோம். இது வந்து இங்கே ஒரு சந்தை நடக்குது, இங்கே வந்து போட்டால் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை பற்றி எப்படி நீங்கள் போட்டீங்க? முன்னாடி நாங்கள் தஞ்சாவூர் மகளிர் இதில் பண்ணியிருக்கோம், நகரத்தார் சங்கத்தில் பண்ணியிருக்கோம். தஞ்சாவூர் அந்த மகளிர் சங்கத்தில் அங்கே போடும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆடியன்ஸ்? இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இது இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பார்க்க போக தான் தெரியும் நம்மளுக்கு. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிற ஸ்டாலில் இருக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள் சார். வி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மதுரை பேஸ்ட் கம்பெனி. வி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. நாங்கள் எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணுறோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்,
சில்ட்ரன்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், இந்த மாதிரி எல்லா வகையான மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறோம். இது போக அதர் ப்ராடக்ட் லைக் ஆர்பிஐ பாண்ட், சோவரின் கோல்டு பாண்ட், கம்பெனி டெபாசிட், இந்த கேபிட்டல் கெயின் பாண்ட், இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம் சார். சார், இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சிட்டியில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியும். இது வந்து வலையப்பட்டிங்கிறது ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருக்கக்கூடிய செட்டிநாடு ஏரியா. இங்கே இருக்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குது? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க? இவங்க ஆக்சுவலாக இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ் இது நடத்துகிறதுனால நிச்சயமாக அவங்கெல்லாம் மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் சார். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான செட்டி நாட்டு சந்தைகளில் இதுக்கு முன்னாடி ஸ்டால் போட்ட அனுபவம் இருக்கா? திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார். திஸ் த ஃபஸ்ட் டைம். ஆமாம், இதுக்கு முன்னாடி எங்கேயும் போட்டதில்லை. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டால் போட்டிருக்கோம் சார். இதுவரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, என்ன ரியாக்ஷன்ஸ் கஸ்டமர்ஸ்? ரியலி நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல க்ரௌடு. காலையிலேருந்தே நல்ல இந்த வெயிலையுமே நல்ல க்ரௌடாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய சேவை சிறக்க வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து கிராண்ட் வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் இருக்கோம். இந்த ஸ்டாலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கிறத பற்றி இப்போ சொல்லுவாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் ராஜேஸ்வரி, பொன்னமராவதி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு. இங்கே எங்கள் ஸ்டாலில் வந்து செட்டிநாட்டு ஐட்டங்கள்லாம் இருக்கும். முறிப்பானை, விளக்கு சட்டி, துடுப்பு, இடியப்பக்கட்டை, இது எல்லாமே இருக்கும். தேவையான அனைத்து பொருட்களும் வந்து வாங்கிக்குமாறு கேட்டுக்கிடுவோம். இங்கே இந்த இடியப்பக்கட்டைங்கிறதுலாம் செட்டிநாடு எக்ஸ்க்ளூசிவ், அது அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? வச்சுருக்கோம். சரி, இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி? பரவாயில்ல, நல்லாயிருக்கு, நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ வந்து நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான, ஏன்னா இவங்க போன மகளிர் மாநாட்டில் பேசின அந்த ஷார்ட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேருக்கு மேலே நம்ம பெரிய வைரலாகிருக்கு. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்டால் துவாரகமயி தஞ்சூர் ஆர்ட், அது ஒரு இவங்களுக்கு ஒரு பேஷன் இந்த ஆர்ட்லாம். ஏன்னா அதை பற்றி தான் அந்த ஷார்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. லேடிஸ் வந்து 45 வயசுக்கு மேலே நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணோம், நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குன்னு செஞ்சிருக்க விஷயம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டாலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பற்றி இப்போ நம்மள்ட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து மெயினாக டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் பண்ணுறேன். ஸோ இதை இதெல்லாமே நம்ம நான் பண்ணுற டாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் வெறும் டாஞ்சூர் மட்டும் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆக்ரலிக்கில் வந்து பெயிண்டிங் பண்ணுறோன்னே. ஸோ இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் இப்போ ரிவர்ஸ் ஆக்ரலிக்னா ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்குமா? ஆமாம், நாங்கள் இந்த பின்னாடி சைட் ஆஃப் தி ஆக்ரலிக் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டாப் சைட் வந்து பிளெயினாக இருக்கும், உங்களுக்கு எல்லா சாமான்லாம் வச்சுக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அது அந்த ஆல்ரெடி ஃப்ரேம் பண்ண ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமாம், ஃப்ரேம் ஃபோட்டோகிராஃப் ஃபீலிங் இருக்கும். இதில் வந்து இந்த டாஞ்சூரோட கான்செப்ட் தான் எடுக்கிறேன் நான். ஸோ நம்மளோட யானை, அன்ன பக்ஷி அந்த மாதிரி எடுத்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது பிராஸ் ஒர்க் இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு பிராஸில் வந்து நம்ம ப்ரொக்கேட் மெட்டீரியல்ஸ் காம்பைன் பண்ணி வால் ஹேங்கிங்க்கு பண்ணுறோம். இதுவும் நல்லா இட்ஸ் கோயிங். ஸோ இது நிறைய ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ்க்கு அதுக்கெலாம் நிறைய வாங்குகிறாங்க. ஸோ இதுவும் நாங்கள் பண்ணுறேன். அண்ட் டாஞ்சூர் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ட்ரேஸ் அஃப்கோர்ஸ் இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் செட்டி வளைய வளைய வளையப்பட்டி அப்படிங்கிறது செட்டிநாட்டில் கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா. இது ஒரு மாதிரியான பேஷன் பீப்புள், ரொம்ப எலைட்டு, ஒரு மாதிரி ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கவங்க மெட்டீரியல்ஸ். இது எப்படி உங்கள் கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன்ஸ் இங்கே இருக்குது? இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக எனக்கு காலையில் வந்து கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு இது கொண்டு வந்திருக்கீங்க, இது என்ன பர்பஸ்ன்னாங்க. ஸோ அந்த ட்ரே கான்செப்டே நம்மளுக்கு இங்கே ஊரில் வந்து நம்ம காஃபி டம்ளரை வந்து கையிலே கொண்டு போய் கெஸ்ட் வந்தோன்னா கொடுத்துருவோம், ஒரு டவராவில் வச்சு இருந்தாங்கன்னு கொடு கொடுத்துருவோம். தட் இஸ் அ கான்செப்ட். பட் வந்து நம்ம சென்னையில் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் பரவாயில்ல, நம்மளுக்கு இவங்களும் தே ஷுட் கெட் யூஸ் டு எவ்ரி திங் வாட் இஸ் கோயிங் ஆன் இந்த வேர்ல்டு. இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே இருக்க பீப்புளை எஜுகேட் பண்ணுறீங்க இந்த இப்போ. ஸோ அதனால நான் அவங்க வந்தவங்கள்ட்ட சொன்னேன், இப்படி கொண்டு போய் கொடுத்தோம்னா அது ஒரு பொலைட்னஸ் பாது. நம்ம காஃபி டம்ளர் கையில் கொடுக்குறோம், அது நம்மளோட இது. பட் நம்ம ட்ரெயிலில் வச்சு சர்வ் பண்ணோம், அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மேனரிசம் தான் அது அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படிங்களாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சு ஷேர் பண்ணுறோம் இன்னொருத்தவங்களோட. ஓகே, இப்போ வந்து இப்போ இது மேக்ஸிமம் எல்லாமே உங்களுடைய பெயிண்டிங்ஸ்னா இல்லை வெளியே வாங்கி நீங்கள்? இல்லை, நான் மோஸ்ட்லி என்னோட தான் நான் ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் மீ. நான் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸோ அவங்க நம்மளுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி. என்ன ஆட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா, உங்களுடைய பேஷனை நீங்கள் உங்களுடைய அது ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு இவ்வளவு எஃபெக்டிவாக ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்கீங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கம். இப்போ நம்ம வந்து நிஜாம் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஸ்டாலில் இருக்கிறோம். அதோட நண்பர்கள் இங்கே இருக்காங்க.
நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க. என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நண்பர் சொல்லுவார். இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். நீங்கள் சார், நான் ஜிஆர்பி ஸ்டாப் கம்பெனி ஸ்டாப் இருக்கிறேன். நம்ம இதில் வந்து ஜிஆர்பி கம்பெனியில் வந்து கீ இருக்குது. அடுத்தாப்பில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் இருக்குது. ஸ்வீட்னா சோன் பப்படி, சோன் கேக்கு, குலாப் ஜாமுன் மிக்ஸு, ரசகுல்லா, குலாப் ஜாமுன் டின்னு இதெல்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் இருக்குது, பட்டர் முறுக்கு, மெட்ராஸ் மிக்சரு, ரிப்பன் பக்கோடா, காராப்பந்தி இதெல்லாம் இருக்குது. மசாலா இருக்குது, சாம்பார் பொடி, புளியோதரை, மற்றபடி சிடிசி மஞ்சள், மிளகா, மல்லி இதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது ஜிஆர்பியில். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜிஆர்பிங்கிற பிராண்டு டோட்டலாக அந்த பிராண்டு தான் நீங்கள். இப்போ காலையிலேருந்து பப்ளிக்கோட ரியாக்ஷன்ஸ் எப்படி? பரவாயில்ல சார். பப்ளிக்கோட ரியாக்ஷன் வந்து எல்லாருமே நல்லா ரெக்ஸ்பெக்டட் இருக்குது. நல்லா வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா வாங்குறாங்க. நல்லாயிருக்கு சார், நல்லாயிருக்கு. இதே ப்ராடக்ட் இங்கே இருக்க கடையில் போய் வாங்கினாங்கன்னா அந்த ரேட் தானே இங்கே இல்லை போடுறீங்க, இல்லை ஏதாவது டிஸ்கவுண்ட் ரேட் கொடுக்குறீங்களா? இங்கே கடை ரேட் கொடுக்குறோம் சார். இங்கே டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி போட்டு, நாங்கள் காம்போ ஆஃபர் மாதிரி போட்டு கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கம் அவங்க போட்டிருக்க ஸ்டாலில் இருக்கிறோம். இதோட டீட்டெயில்ஸ் என்ன, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கிற பற்றி ஆட்சிகள்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே வலையபட்டியை சேர்ந்தவங்க. நாங்களே ஏ டு செட் அமேசான் மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். இதில் நைட்டி, இன்ஸ்கர்ட்டு, மல்டி பர்பஸ் எல்லாமே, கார் யூசஸ் எல்லாமே பண்ணுறோம். சாமி ரூமுக்கு யூஸ் பண்ணுற மனை எல்லாமே வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம், ஹேர் கிளிப்ஸ் வச்சுருக்கோம் சொல்லிட்டு, காரோட டி எல்லாமே, வாஷரு தொடக்கிறது எல்லாமே இது வச்சுருக்கோம். பெர்ஃப்யூமு எல்லாமே வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி, கிட்ஸ் விளையாடுற மாதிரி எல்லா பொம்மை எல்லாமே வச்சுருக்குறோம். பரவாயில்ல, மார்னிங்லேருந்து நல்ல சேல்ஸ் தான், நல்ல கூட்டம் இருக்குது, எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வாழ் வளைவுப்பட்டி மகளிர் நகரத்தார் சங்கம், அதனால் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆச்சு சொல்லிட்டாங்க, அமேசான் அப்படின்ட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லா ப்ராடக்ட்டும். ஆமாம், மல்டி பர்பஸ்ங்க. ஓகே ஆச்சு, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வளம்புரியல் ஒரு சந்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்க இந்த சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய நாகப்பண்ணன் இப்போ நம்மோடு இருக்காங்க. அவங்க ஒரு கஸ்டமராக வந்திருக்காங்க. நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்கு இந்த சந்தையை பற்றி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு? அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க, காட்டன்ஸு, மஸ்லின்னு, ஆர்கென்ஸா அண்ட் சில்க், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ட்ரெஸ் மெட்டீரியலில். சாரீஸில் பார்த்தீங்கன்னா சில்க் கோட்டாஸ் அண்ட் காட்டன் காதி பாட்டிக் சாரீஸு, அப்புறம் கோட்டா சாரீஸு, சந்தேரி, செமி பனாரஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் நிறைய சிட்டி மாதிரி இடங்களில் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பீங்க, இது ஒரு வில்லேஜ் ரிலேட்டடான ஒரு இடம் இது. இங்கே உங்களுடைய கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, நல்லா தான் இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்க. சல்வார் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பிடிக்குது. சாரீஸ் கொஞ்சம் எங்கிட்ட ஹை ரேஞ்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ் மட்டும் பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இருக்க சாரீஸில் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் வந்து உங்களுடைய மினிமம் ரேட் என்ன, மேக்ஸிமம் ரேட் என்ன? மினிமம் 1500ங்க, மேக்ஸிமம் இட் இஸ் 15,000. ஓகே, தேங்க்யூ மேம். இப்போ நம்ம வந்து வள்ளி டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாலில் இருக்கிறோம். இப்போ ஆச்சிங்க வந்து நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டெக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஹலோ, நாங்கள் வள்ளி டெக்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் எல்லா ஊர்லேருந்து ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஈரோடு, பவானி எல்லா ஊர் ப்ராடக்ட்னு வந்து இங்கே வச்சுருக்கோம். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக வச்சுருக்கோம், யூனிக் கலெக்ஷனாக, யார்கிட்டையுமே இல்லாத கலெக்ஷனாக கொண்டு வந்து வச்சுருக்கோம். எல்லோரும் வாங்க இங்கே வாங்குறதுக்கு. அண்ட் எங்களுடைய மெயின் இனிஷியேட்டிவ் வந்து ரீட்டெயில் ப்ரைஸை விட கம்மியாக கொடுக்கறது தான் எங்களுடைய மெயின் இனிஷியேட்டிவ். நாங்கள் லாப நோக்கத்துக்காக இது சேல் பண்ணலை. 100% குவாலிட்டி, நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி. நாங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும், எங்கள்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்க வேணாம், ஏன்னா நாங்களே வந்து கம்மியாக தான் விற்கிறோம் வைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் கொஞ்சம் எலைட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்களா? ஆமாம், எல்லாருமே நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்க, விலை சீப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நம்ம மதர் தெரசா காலேஜ் இங்கே வந்து ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி அவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்குவாங்க.
வணக்கம் சார். நாங்கள் மதரசா கல்வி நிலையத்தில் வந்திருக்கோம். இப்போ இந்த ஸ்டால் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜை வந்து காலேஜ் இருக்குது, என்னென்ன மாதிரியான கோர்ஸ் வச்சுருக்கோம், அந்த கோர்ஸ் மூலயமா ஈஸியாக மாணவர்கள் வெளியெல்லாம் போக தேவையில்ல, இங்கே வந்து பக்கத்தே இருக்குது காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் வந்து படிக்கலாம். உங்களுக்கு வந்து எளிய முறையில் நாங்கள் வந்து கல்வி வந்து வழங்குகிறோம். வேறு என்ன? ஸோ இப்போ இது வந்து நீங்கள் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் இல்லையா, வில்லேஜ் மாதிரி இடத்துல நம்ம போட்டிருக்கீங்க, இப்போ எப்படி இந்த கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன் என்ன இருக்குது? நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க சார், கேட்குறாங்க என்ன மாதிரி ஃபீஸ் என்ன மாதிரி வாங்குறீங்க, என்ன மாதிரி டீச் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, இந்த ஆத்திச்சுடி இந்த புத்தகம்லாம் சின்ன பிள்ளைங்க கொடுக்குறோம், தமிழ்லையும் சொல்லித்தரோம் ஆங்கிலத்தையும் சொல்லித்தரோம் அவங்களுக்கு. வேறு என்ன இல்லை, இப்போ நீங்கள் உங்களுடைய காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஏன்னா அதுதான் மெயின் வர்றவங்களுக்கு இல்லையா, நீங்கள் என்ன மாதிரியாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் அது ஆடியன்ஸுக்கு கேட்டு அதில் ஒரு ரியாக்ஷன். ஆமாம் சார், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வெரைட்டி இருக்குது, பிஎஸ்சி அது யூஜிக்கு தகுந்த மாதிரி அந்த கல்வி கட்டணும், அதுக்கப்புறம் பிஜி வேளாண்மைனா அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி கட்டணும், கல்வியை பொறுத்து நான் கல்வி. ஓகே, இப்போ பிஜி கோர்ஸில் ஒரு யூஜி கோர்ஸ் பிஜி கோர்ஸ் எடுத்துக்கணும், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் என்ன வரும் அப்ராக்சிமேட்டாக? அது கம்யூனிட்டி பேஸ்டில் வரும் சார், கம்யூனிட்டி பேஸ்டில் வரும். மேக்ஸிமம் இப்போ பிஎஸ்சி அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா 12,000 அந்த மாதிரி வரும் சார். 12,000 நீங்கள் சொல்கிறது என்ன, செமஸ்டர் பேசிஸா இயர் பேசிஸா? இயர் பேசிஸ் சார். இயர் பேசிஸில் அந்த மாதிரி ஒரு பிஜி பண்ணணும் உங்கள் காலேஜில் அப்படின்னா? பிஜி பண்ணணும்னா ஒரு 25,000 சார். நீங்கள் சொல்கிறதுங்கிறது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ரொம்ப பொருளாதார ரீதியாக பின்னவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து உங்களுடைய இந்த கோல் வந்து சக்ஸஸ் அடைகிறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து வலையப்பட்டி நகரத்தார் சங்கம் நடத்தக்கூடிய அந்த ஸ்டாலில் இருக்கிறோம். இந்த ஸ்டாலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு ஆச்சி இப்போ டிஸ்பிளே பற்றி சொல்லுவாங்க. ஆச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. என் பேர் அனிக்லி குமரன், நாங்கள் வலையப்பட்டி காமன் ஸ்டாலுக்காக நிற்கிறோம். என்னோடது வந்து திருப்பூர் ப்ராடக்ட்ஸு, வெறும் கிட்ஸ் மாத்திரம் ஃப்ரம் பார்ன் பேபிஸ் டு 8 இயர்ஸ் வரைக்கும் டிஷர்ட்ஸு, டாப்பு, அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்ஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்புறம் இவங்க இன்னொருத்தவங்க வந்து அதிரச மாவு, கவனி அரிசியில் மாவுருண்டை, கவனி அரிசியில் மாவுருண்டை, ஆமாம், அப்புறம் கவனி அரிசியில் அதிரசம், அப்புறம் கவனி அரிசி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம பொங்கலுக்கு போடுறதுக்காக இந்த மாவு, பொங்கலுக்காக இந்த கோலை மாவு, நம்ம அரிசி மாவு அது, அப்புறம் அதிரச மாவு இருக்குது, புது மாதிரியான மிக்சர். ஆமா, மனகொல மாதிரி தான், ஆனா இது வந்து ஸ்வீட் இல்ல காரம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரெடி மிக்ஸ், கார்லிக் ஊறுகாய், ஆமா, இஞ்சி புளி இல்ல, இது மேடு வந்து ஃப்ரம் திருப்பூர், திருமுருகன் பூண்டின்னு சொல்லுவாங்க திருப்பூர்ல, திருப்பூர்ல ஒரு அது டிஸ்ட்ரிக்ட் அங்க இருந்து வருது. அப்புறம் கூடை கூடையெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஹேர் பேண்ட்ஸு, ரிங்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஜாடி இருக்குது, பேக்ஸ் இருக்குது, அப்புறம் பவுச்சஸ்ஸு, செல்ஃபோன் பவுச்சஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ், அதாவது ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய விளக்கு, சங்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு சூஸபிள் ஐட்டம்ஸு நிறைய இருக்குங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து மல்லிகாட்சி தலைமையில் ஒரு டீம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க, ஸ்டால் போட்டிருக்கீங்களே, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? இதில் வந்து தேனுன்னு சொல்லிட்டு அவங்க சேலத்துலேருந்து இருக்காங்க, பானுமதி ஃப்ரம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வந்து அலமுவாச்சி, நான் அனுக்லி குமரன் ஃப்ரம் திருப்பூர், இன்னொருத்தங்க வந்து சசி ஃப்ரம் புதுக்கோட்டை. கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? கஸ்டமர் ரியாக்ஷன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க, அது நாளைக்கு ஈவினிங் சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ அண்ணையும் நாத்தனாரும் வந்து ஒரு கடையை வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காங்க, என்ன கடையில் என்ன ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கிறத பற்றி? நான் வந்து கரிஷ்மா, நாங்கள் இருக்கிறது வந்து தஞ்சாவூர், எங்களோட சொந்த ஊர் வந்து கண்டனூர். இவங்க வந்து என் சிஸ்டர் இன் லா, இவங்க தான் சாரி பெயிண்டிங், என் பேர் ரங்கநாயகி, அவங்க பேர் ரங்கநாயகி. தஞ்சாவூர் பெயிண்டிங், அதுக்கப்புறம் சாரி பெயிண்டிங், அப்புறம் எங்களோட எஸ்டேட்டோட ஃபில்டர் காஃபி பவுடர்ஸ் ஃப்ரம் சிக்மங்களூர். அதில் என்ன ஸ்பெஷல்? ஃபில்டர் காஃபி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும், சிக்கரியோட ரேஷியோ வந்து உங்களுக்கு மற்றதில் விட இதில் வந்து கம்பேரிட்டிவ் வந்து ப்ரொப்போர்ஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். வெளியில் இருக்கிறதுலாம் 50-40 அந்த மாதிரி, 60-40 அந்த மாதிரி ரேஷியோஸ் இருக்கும், பட் இதில் வந்து உங்களுக்கு 70-30, 80-20 அந்த மாதிரி ரேஷியோ தான் வரும் உங்களுக்கு.
ஃபில்டர் ஹோம்மேட் ஃபில்டர் காஃபி நல்லா வரும் உங்களுக்கு. இது வந்து சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேண்ட்மேட் சாரீ பெயிண்டிங் எல்லாமே எல்லாமே ஹேண்ட்மேட் சாரீ பெயிண்டிங் இல்லை ஹேண்ட்மேடுனா வீவிங் சொல்கிறீங்களா இல்லை இந்த பெயிண்டிங் சொல்கிறீங்களா? பெயிண்டிங் சொல்கிறோம். நாங்கள் பிளெயின் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறோம். தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட ஒரு ஸ்டைலை வந்து சாரீஸில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்பெஷாலிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸு. இந்த ஸ்டாலோட ஸ்பெஷாலிட்டி அது? ஆமாம், அதான் ஸ்பெஷாலிட்டி. நம்ம கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வி ஆர் ரெடி டு டூ அண்ட் கிவ் இட் டு தம். அவங்க கேட்குற கலர்ஸ், கேட்குற ஸ்டைல், கேட்குற பேட்டர்ன் எப்படியா இருந்தாலும் வி ஆர் ரெடி டு டூ கிவ் இட் டு தம். தஞ்சாவூர் பெயிண்டிங் இதெல்லாமே நீங்கள் பண்ணதா? ஆமாம், இவங்க பண்ணது எல்லாமே நாங்கள். ஆமாம், இல்லை பிஸ்னஸாகவே இதை பண்ணுறேன். பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எங்கே இதை தவிர வேற எங்கேயே ஷோரூம் வச்சிருக்கீங்க? இல்லை ஷோரூம் இல்லை, வீட்டில் இருந்தே எல்லாமே பண்ணி ஆர்டர்ஸ்லாம் பண்ணி தரோம். இது எப்படி பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது தஞ்சாவூர் பெயிண்டிங்? இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து யூனிக் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் இன் சாரீஸ். சாரியில் இந்த மாதிரி யாரும் 3D பெயிண்டிங் வந்து ரொம்ப பண்ணதில்லை. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம் 3D பெயிண்டிங் சாரீஸில். தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட ஸ்டைலை இன்க்ளூஸ் பண்ணி பண்ணுவோம். அதான் ஸ்பெஷாலிட்டி அண்ட் டிஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ மீனு சில்க் ஃபேஷன்ஸ் அண்ட் கிஃப்ட் இடத்துல இருக்கிறோம். இங்கே என்னென்ன ப்ராடக்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காஞ்சிபுரம் சேலர்ஸ் வச்சுருக்காங்க, மீனாஜிலர்ஸ்க்கு வச்சுருக்காங்க, கவரிங் நகையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மற்ற எல்லா காட்டன் சேலை, காட்டன் ஜாக்கெட்டு, பட்டு சேலைக்கு உள்ள ஜாக்கெட்டு, எல்லா கேன் பேக்கு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா வந்து வாங்கிக்கங்க. பட்டு சேலை, காட்டன் சாரீஸு, கிஃப்ட் ஐட்டமு எல்லாமே இருக்குது. கவரிங் செயின், வளையல் எல்லாம் இருக்குது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை இப்போ எல்லா கடைகளிலும் இதே டிஸ்பிளே தான் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்கள். காஞ்சிபுரம் சில்க், காஞ்சிபுரம் சில்க்கு சாமி படங்கள், சாமி படங்கள், சின்ன சிலைகள். இப்போ வந்து காஞ்சிபுரம் சில்க்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுல குறைந்தபட்ச விலை என்ன, அதிகபட்ச விலை என்ன? 900-15,000 வரைக்கும் இருக்குது. ஐயா, நீங்கள் இப்போ வந்து இவங்க உலகம்பட்டி இந்த எக்ஸிபிஷனை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன? இங்கே மீனு சில்க்ஸ் ஃபேஷன் அண்ட் கிஃப்ட்டு ஸ்டோரில் நல்லா குறைஞ்ச விலையில் தரமான பொருள் நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பேர் எல்லாம் வந்து வாங்கிட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டுருக்காங்க. மகிழ்ச்சி, நன்றி. இப்போ வந்து நம்ம குமரன் ஏஜென்சியோட ஸ்டால்ஸில் இருக்கோம். என்ன மாதிரியான ப்ராடக்ட் டிஸ்பிளேங்கிறத பற்றி அவர் சொல்லுவாங்க. நாங்கள் குமரன் ஏஜென்சியில் சூப்பர் ஸ்டாக்கை சேர்த்துருக்கோம். ஆச்சியோட டீலர் நாங்கள் ஓவரால் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்கு. எங்கள்கிட்ட கீ இருக்குது, பிக்கல் இருக்குது, ஜாம்ஸ் இருக்குது, ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, அது போக வந்துட்டு பிரியாணி மேக்கிங் பவுடர்ஸ் இருக்குது. ஓவரால் எல்லா ப்ராடக்ட்டும் மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். இதில் வந்துட்டு பல்க் ஆர்டர்ஸ் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்கு எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்கு நாங்கள் சப்ளை, பல்க் ஆர்டர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அது போக எங்களோட ஓன் மேனுஃபேக்சராக வந்து மரச்சக்கு என்ன பண்ணுறோம், ரோட்டரி ஆயில்ஸ் பண்ணிட்டுருக்கோம், அதுவும் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணுறோம். அதையும் பல்க் ஆர்டர்ஸ் வந்தாங்கன்னா நாங்கள் டிஸ்கவுண்ட் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. இப்போ நமக்கு ரொம்ப நம்ம சேனல் அறிமுகமான அற்புதா ஸ்நாக்ஸ் ஆட்சி இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, உலகம் பூரா பற்றி தெரியும். இந்த சந்தையில் என்ன மாதிரி டிஸ்பிளே வச்சுருக்கீங்க பற்றி சிம்பிளாக சொல்லுங்கள் ஆச்சு. நாங்கள் ஸ்நாக்ஸ் தான் நிறைய கொண்டு வந்திருக்கோம். ஸ்நாக்ஸு, மாவு, அந்த ஐட்டம் தான் ரெண்டு ஐட்டம். ரெஸ்பான்ஸ் ஓகேயா இருக்குண்ணே? ஓகேயா இருக்கு. ரொம்ப நாங்கள் நிறைய இருக்காதுன்னு நினச்சி வந்தோம், ஆனால் நல்லா இருக்கு, பரவாயில்ல. எங்களுக்கு இங்கே சங்கத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்கண்ணே, எங்களுக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் அவங்க அண்ணன் தான் எனக்கு ரொம்ப சொல்லி ப்ரொபோஸ் பண்ணாங்க, அதனால நான் அப்புறம் புக் பண்ணோம். இங்கே வந்தோம், நல்லா இருக்குண்ணே, சேல்ஸ் நல்லா இருக்கு. ஓரளவு ஸ்நாக்ஸு நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.